கர்த்தருக்குள் அன்பானவர்களே, மறுபடியுமாக தொடர்ந்து நாம் கிருபையின் சத்தியம் என்றால் என்ன என்பதை குறித்து பார்த்து வருகிறோம். அநேகரின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நன்றி சொல்கிறேன். தேவன் தாமே விதமாக நம்மை ஒரு உன்னதமான இந்த சத்தியத்தின் தெளிவுக்குள் கொண்டு வருவது மிகுந்த அற்புதமான காரியமாக இருக்கிறது. தேவன் நமக்கு கொடுக்கிற இன்னொரு மகாபெரிய ஈவு பாப மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சென்ஸ். இதையும் கூட ஆண்டவர் நமக்கு இலவசமாக கொடுக்கிறார். இது நம்மால் ஏற்படுத்தி கொள்ளவோ அல்லது அதை உற்பத்திப்படுத்திக் கொள்ளவோ முடியாது என்பதை அறிந்திருக்கிறார். ஆகவேதான் தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். இந்த பாவ மன்னிப்பு என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிற உன்னதமான ஈவாக இருக்கிறது. தேவனுடைய அன்பையும் மகிமையையும் பாவ மன்னிப்பு நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. சங்கீதம் 86:5 ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். உண்மையாலே தேவன் நம்மை மன்னிக்கிறதுக்கு விருப்பமுள்ளவராக இருக்கிறார். கிறிஸ்து நம்முடைய ஸ்தானத்தில் நமக்காக நம்முடைய பாவங்களை போக்கும் பலியாக ஒப்புக் கொடுத்ததின் நிமித்தமாக மாத்திரமே இந்த மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது. இது முற்றிலும் இலவசமானது. இதை நாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக தேவன் நமக்கு அமைத்திருக்கிறார். இன்றையோ 1 யோவான் 1:8 கூட, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த 7வது வசனத்தில் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். என்ன ஒரு அருமையான காரியம்! பாவ மன்னிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய தேவனுடைய ஈவு. அதற்கு நாம் நன்றியுள்ளவர்களாக, இருதயத்தில் நன்றியின் உணர்வு பொங்கருளாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியம். உண்மையாலுமே பாவ மன்னிப்பை பெற்று வாழுகிற ஒரு மனிதன் வாழ்க்கையில் அவருடைய இருதயம் நன்றியினால் நிரம்பி இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. சங்கீதம் 103:12, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதில் அளவு கடங்காத விதங்களில் அதை மறுபடியும் அவர் நினைப்பதில்லை, எண்ணுவதில்லை. ஒரு முறை நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டால் அவர் மறுபடியும் அந்த பாவத்தை எண்ணுவதுமில்லை. அந்த பாவத்துக்குரிய அந்த பாவத்தின் தண்டனை நம்மை விட்டு விலக்கி விடுகிறார். மீகா 7:19 கூட, அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களையெல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். அதாவது மறுபடியும் அவைகளை அவர் நினைவு கூறுவதும் இல்லை, அவைகளை குறித்து எண்ணுவதுமே கிடையாது. ஒரு முறை நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டால் அவ்வளவுதான், அதை அவர் மன்னித்து விட்டார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆகவேதான் எபிரேயர் 8:12 கூட, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உண்மையிலே மனிதனைப் போல அல்ல அவர், அவர் தேவன். நம்முடைய பாவங்களை முற்றமாக விலக்கி விடுகிறார், சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுகிறார். அவர் மறுபடியும் அவைகளை நினைத்து கூட பார்க்கறதில்ல. நானா மனுஷன் நம்ம என்ன நினைப்போம், இந்த ஒரு குற்றம் செய்து அற்றா அது அதை அவருடைய மனதை விட்டு நீங்குவதில்லை, இந்த குற்றம் செய்தவர் என்ற அந்த விதமான பார்வை இருக்கும். ஆனால் ஆண்டவர் இவ்வளோ அழகாக நம்மை மன்னிக்கிறார் பாருங்க. இது
இலவசமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மகாபெரிய கிருபை அல்லவா இது? அதாவது நம்முடைய மனசாட்சியும் கூட இதனால சுத்திகரிக்கப்படுகிறதாகவே இருக்கிறது. பாவத்தை மன்னிக்கும் பொழுது அதனுடைய கில்ட் அண்ட் ஷேம், அதனுடைய குற்ற உணர்வையும் ஆண்டவர் எடுத்து விடுகிறார். இப்ரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளர மன்னி சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்! வீணான கிரியைகள், பிரயோஜனமற்றவைகள், நீதி கடுக்காதவைகள், இவைகள் எல்லாம் கூட ஆண்டவர் நம்மை விட்டு அகற்றிவிட்டு நம்முடைய மனசாட்சியை சுத்திகரித்து அவருக்கு நாம் ஊழியம் செய்ய முடியாத ஒரு சுத்த மனசாட்சியை, அந்த ஒரு நல் மனதை தேவன் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அமையல என்ன ஒரு பெரிய தேவனுடைய இவ் இல்லைங்களா? ஆகவேதான் சங்கீதக்காரன் 32:1 எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். பிளெஸ்ட் இஸ் த இஸ் ஹீ ஹூஸ் டிரான்ஸ்கிரஷன் இஸ் ஃபர்கிவன், ஹூஸ் சின் இஸ் கவர்ட். அமையாலே மிகவும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட காரியம். நம்மளுடைய குற்றமற்ற மனசாட்சி, பாவத்தினுடைய ஆக்கினை, பாவத்தினுடைய தண்டனை, பாவத்தினுடைய அகோரம், அதனுடைய பயங்கர பிடி, இது எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்ம விட்டு அழகாக நீக்குவதே இந்த பாவ மன்னிப்பின் ஒரு உன்னதமான மகிமை. அந்த நிச்சயத்தை நமக்கு கொடுத்து நம்மை வழிநடத்துகிறார். என்ன ஆச்சரியம் பாருங்களேன்! அது மாத்திரமல்ல, மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய ஒரு கிருபையும் தேவன் கொடுக்கிறார். அதான் நம்ம மத்திய எழுதின சுவிசேஷத்தில் கர்த்தருடைய ஜெபத்தில் பார்க்கிறோம். மற்றவருடைய பாவங்களை, கடன்களை நாங்கள் மன்னிக்கிறது போல. அப்படின்னா அந்த ஒரு மன்னிப்பின் தன்மையை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய சிந்தையும் ஆண்டவர் அழகாக நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். குற்றமற்ற மனசாட்சி நீங்கின நிலையில் அவருக்கு சுயாதீனத்தோடு, சுதந்திரத்தோடு ஊழியம் செய்ய முடியாத கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். சாத்தான் குற்றமுள்ள ஒரு மனசாட்சியை எப்பொழுதும் குற்றம் சாட்டக்கூடியவன். அந்த குற்றச்சாட்டுதலிருந்து நம்மை அவர் மீட்டுக் கொள்கிறார், விடுவிக்கிறார். பாவம் நம்மை தேவனை விட்டு பிரிக்கிறது. ஆகவே அந்த பாவம் என்கிற தடுப்பு சுவர் நமக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கும்படியான இந்த தடுப்பு சுவரை ஆண்டவர் முற்றிலுமாக தகர்த்து விடுகிறார். இந்த காரியமானது தேவனோடு நம்மை மறுபடியும் இணைக்கிறதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியாக சிருஷ்டிக்கப்படுகிறோம். 2 Corinthians 5 எப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு புதிய இருதயம், புதிய மாற்றம், புதிய நம்பிக்கை, புதிய விடுதலையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் தேவனோடு இருக்கும்படியான உறவு என்பது நம்மை ஒரு உன்னதமான ஒப்புரவாகுதலுக்குள்ளாக தேவன் கொண்டு வர. முன்பாக நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்குகிறார். கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்தில் நின்று, 12 வாசிக்கிறேன் பாருங்க, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்குட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். 14 குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. We are redeemed people. அதனால்தான் in whom we have redemption through his people. நாம் மீட்கப்பட்ட ஜனங்கள். இருளின் அதிகாரத்தின் என்று பாவ மன்னிப்பு என்பது இருளின் அதிகாரத்தின் என்று அந்தகாரத்தின் பிடியிலிருந்து
பயங்கரமான ஆக்கினையிலிருந்து தேவன் நம்மை மீட்கிறார். என்ன ஒரு அற்புதமான காரியமாக இது இருக்கிறது பாருங்கள். விதமாக இவர் நம்மை மீட்கிறவர் செய்ய முடியாத இன்னொரு மகத்துவமான காரியம் என்னவென்றால், 2 கொரிந்தியர் 5:19 அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி. அதனால தேவனோடு நாம் ஒப்புரவாகிறோம். ரெஸ்டரேஷன் ஆஃப் ஃபெலோஷிப். ஆதாம் ஏவாள் இழந்து போன அந்த தேவனோடு கொண்ட உறவு, உறவின் இனிமை நமக்கு மறுபடியுமாக கொடுக்கப்படுகிறது. நாம் மறுபடியுமாக தேவனோடு அந்த இனிமையான உறவை கொண்டவர்களாக வாழுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு சாக்கியத்தை தேவன் நமக்கு அருளுகிறார். தேவனோடு நாம் நெருங்கி வரக்கூடிய அந்த சாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் இந்த ஒப்புரவாகுதலை நமக்கு கொடுத்து, இந்த ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார்னு பவுல் சொல்றார். ஆகவேதான் நம்ம என்ன பண்றோம், 20வது வசனத்தில் 2 கொரிந்தியர் 5, ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். மறுபடியுமாக அந்த இனிமையான உறவு, அதாவது நாம் தேவனிடத்தில் பேசுகிறோம், அவர் நம்மிடத்தில் பேசுகிறார். அவருடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடியும் கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக. இப்பொழுது அதற்கு முன்பாக நமக்கு அந்த சாக்கியம் இல்லை, தேவனோடு நம்ம உறவு கொண்ட வாழ்க்கையில். ஆனால் இப்போ அப்படி இல்லை, தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு நிச்சயமாக நம்மோடு உறவாடுகிறார், பேசுகிறார். என்ன ஒரு உன்னதமான ஒரு சாக்கியம் பாருங்க. குற்றமல்ல மனசாட்சியெல்லாம் எடுத்துட்டு இந்த ஒரு உன்னதமான இணைப்பை, மறுபடியுமாக இழந்து போன இணைப்பை, துண்டிக்கப்பட்ட அந்த இணைப்பை, அந்த ஒப்புரவாகுதலுக்குள்ளாக நம்மை கொண்டு வந்து ஆசீர்வதிக்கிறார். அப்போஸ்தலர் 10:43, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். அதோடு கூட ஒரு நித்திய நம்பிக்கையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்துக்குரியவர்களாக அல்ல, நாம் நித்தியமான ஒரு நம்பிக்கைக்கு உரியவர்களாக, நம்பிக்கையின் அந்த விடுதலையோடு இந்த உலகத்தின் காரியங்களினால் நாம் இன்னும் அடிமைப்பட்டு போகாமல், உலகத்துக்குரிய பொருளாசை நம்மை சுற்றி நெருங்கிற பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, இனமாக உலகத்துக்குரிய கவலைகள், இன்னும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இவைகளெல்லாம் இந்த உலகத்தில் சுற்றி கொண்டிருக்கிற காரியங்கள், இந்த உலகத்தின் வேஷமாக இவைகள் இருக்கின்றன. இவைகளில் நின்று ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கி மீட்டு நித்திய ஒரு குறிக்கோளோடு கூட ஓடுகிற ஒரு ஓட்டத்தை நமக்கு கொடுக்கிறார். பவுல் சொன்னமாக 2 கொரிந்தியர் 4, காண்கிறவைகள் அல்ல காணாதவைகள் மேல் நோக்கமாயிருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் நித்திய கன மகிமை உண்டாக்குறது. மேலே இந்த பாவ மன்னிப்பு என்பது ஒரு மனிதனை ஒரு குற்றமுள்ள கூண்டில் நிறுத்துவதை விட்டு அவனை விலக்கி விடுகிறது. இஸ் நோ மோர் கில்ட்டி. அவன் இன்னும் குற்ற உணர்வு உள்ள அவன் குற்றமானவனும் அல்ல, குற்றப்படுத்தக்கூடியவனும் அல்ல. தேவனே அவனை மீட்டிருக்கிறார், விடுதலையாக்கியிருக்கிறார். அவனுக்காக தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்து இந்த நிலையிலிருந்து அவனை மாற்றியிருக்கிறார். கிருபையின் சத்தியம் இவைகளை குறித்து தெளிவாக சொல்லுகிறது மாத்திரமல்ல, இவைகள் எல்லாமே இலவசம்தான். இட்ஸ் ஆல் ஃப்ரீ. இதற்கு நான் செய்யக்கூடியது ஒன்றுமே இல்லை. அமையாலே ஒன்று, பொதுவாகவே மனிதன் தன்னுடைய பெருமை நிமித்தமாக அவன் இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்புவதில்லை. ஏனென்றால் அவன் தன்னை ஒரு பாவ தன்மை உள்ளவன்,
பாவியாக என் மேல் கிருபையாயிரம் என்று சொல்லுவதற்கு அவனால் முடிவதில்லை. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாக கிரியை செய்யவில்லை என்றால் அவன் தன்னை ஒரு பாவத்தன்மையுள்ளவன் என்றோ பாவி என்றோ ஒரு நாளும் அவனால் ஒத்துக்கொள்ள முடியாது. வேதம் அழகாச்ச, தேவ நீதியை அறியாமல் சுய நீதியை நிலைநாட்ட பிரயாசப்படுகிறது. இதுதான் மனிதனுடைய இயற்கையான ஒரு தன்மை. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. தேவனுடைய நீதியை தரித்தவர்களாக அந்த ஒரு மகா பெரிய ஒரு விடுதலைக்குள்ளாக வருகிறது மாத்திரமல்ல, ரெஸ்டரேஷன் ஆஃப் த ஃபெலோஷிப் வித் காட், தேவனோடு நாம் கொண்டிருக்கிற உறவு மறுபடியுமாக நமக்கு புதுப்பிக்கப்படுகிறது. ஆகவேதான் ஜெபம் நமக்கு ஒரு பாரமானதாக இருப்பது அல்ல, இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபம் என்பது நம்முடைய இருதயத்தை திறந்து தேவனுக்கு முன்பாக அவரோடு உறவாடுகிற ஒரு காரியம் தானே, ஒரு ஏதோ பாரம்பரியமாக அல்ல. We open up our hearts to God. தேவனோடு நம்முடைய எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கிறோம். அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். பொறுமையாக சொல்லப்போனால் அவருக்கு இது பிரியமானது. அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் தம்முடைய மக்கள் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு இடத்துல என் ஜனங்களோ என்னை நோக்கி கூப்பிடவில்லை என்று சொல்கிறார். என்ன ஒரு அருமையான ஒரு சிலாக்கியம். பாவ மன்னிப்பு என்பது ரட்சிப்போடு இணைந்த இந்த எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் அழகாக கொடுக்கப்படுகிறது. மன்னன் திருந்தலை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். சொல்லப்போன இவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்தது என்றே நாம் சொல்லக்கூடும். இவைகள் அனைத்துமே தேவன் அழகாக ஆச்சரியமாக நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். பாவ மன்னிப்பு என்பது மனந்திரும்புதலோடு தேவன் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சிலாக்கியமாக இருக்கிறது. தேவன் தாமே தொடர்ந்து இந்த காரியங்களின் ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் விளங்கி கொள்ளவும் இவைகளை அனுபவிக்கும் நமக்கு கிருபை செய்வாராக. தொடர்ந்து இந்த சத்தியத்தை குறித்து நாம் நாளை தினம் சந்திப்போம். நன்றி.